ஹாய், இன்றைக்கி பாசி பருப்பை வச்சு புட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் முழு பாசி பருப்பு தான் எடுத்திருக்கேன். முழு பாசி பருப்பை எடுத்து ரெண்டாக நான் உடச்சி செய்ய போகிறேன். பாருங்க, ஒரு டம்ளர் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு டம்ளர் எடுத்தேன் அப்படின்னாவே ஒரு அஞ்சு பேர் சாப்பிட்லாம், அந்தளவுக்கு வரும் புட்டு. நான் மிக்சியில் தான் போட்டு அரைக்க போகிறேன். நான் வேறு எந்த இதுவுமே யூஸ் பண்ணல. மிக்சியில் லைட்டாக ஒரு பொடி பிடிச்சோம் அப்படின்னா ரெண்டாக வந்துடும். நான் அந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கிட்டு தூசி அந்த தோல் எல்லாம் இருக்கும், அந்த தோல் எல்லாம் எடுத்துடணும். எடுத்துட்டு இந்த மாதிரி இருக்கும். இதை நான் வந்து ஊற வைக்க போகிறேன். ஒரு ஹாஃப் அன் அவர் ஊற வச்சா போதும். இது ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அந்த மாதிரிலாம் தேவையில்லை. ஒரு ஹாஃப் அன் அவர்லேயே நல்லா ஊறி மலர்ந்து வந்துடும். இந்த மாதிரி மலர்ந்து வந்துடும். நம்ம அதில் உள்ள தூசி இதெல்லாம் எடுத்து அலசி எடுத்து வச்சுக்கணும். ஃபில்டர் பண்ணி வச்சுக்கணும். தண்ணி இல்லாமல் சுத்தமாக ஃபில்டர் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நான் ஃபில்டர் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஃபில்டர் பண்ணி நல்லா அரைச்சிக்கிட்டேன் பாருங்கள். வடமாவு மாதிரி அரைக்கணும். தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்றக்கூடாது. நம்ம என்ன மாவோட என்ன தண்ணி ஊறி இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்ம அரைச்சி வச்சுக்கணும். எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது. பாருங்க, நான் இட்லி மாதிரியே தான் ஊற்றி எடுத்துக்கணும். இட்லி மாதிரி ஊற்றி லைட்டாக வெந்தாலே போதும். அதை எடுத்து நம்ம எந்த பாத்திரத்தில் கலந்துக்கணுமோ அந்த பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கணும். இது சூடாக இருக்கையிலே செய்யணுங்க. ஆறிடுச்சுன்னா நல்லா இருக்காது. சூடாக இருக்கையிலே இந்த மாதிரி கையால் தான் பிசைஞ்சு விடணும். பிசைஞ்சு விட்டு நமக்கு தேவையான தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கணும். மாவு அரைக்கையிலே உப்பு சேர்த்துருக்கிறதுனால நான் உப்பு இப்போ சேர்க்கல. மாவு அரைக்கையிலே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். பாருங்கள், நான் ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன். தேவையான அளவு சுகர் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சூடாக இருக்கையிலேயே நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா மிங்கிள் ஆகிடும் எல்லாத்தோடையும். நான் ஸ்மெல் அந்த ஃப்ளேவருக்காக வந்து ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இன்னும் நெய் எந்த எல்லா புட்டுலேயுமே நெய் சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஃப்ளேவராக நல்லாயிருக்கும். சாப்பிடையில் அந்த ஒரு இந்த பச்சை பயிர் வாசம் அது எல்லாமே நல்லா கொஞ்சம் தூக்கலாக தூக்கி கொடுக்கும். வாங்க, இப்போ சாப்பிட்லாம். வாழையில போட்டு புட்டு வச்சு சாப்பிட்லாம். இப்போ இதை மார்னிங் டிஃபனாக எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு நாளைக்கு சாப்பிடணுங்கூட மதிய சாப்பாடு எதுவுமே தேவையில்லை. ஏன்னா இதில் அவ்வளோ கலரிஸ் இருக்குது, நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. இதை கண்டிப்பாக எல்லாருமே மிஸ் பண்ணாமல் சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.